ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த நடிகை மோகினி இப்போது எப்படி இருக்கார் தெரியுமா? ஈரமான ரோஜாவே என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் மோகினி. இளையராஜா இசையிலும் வெளியானதால் அவருடைய முதல் படமே சம ஹிட். இப்படத்திற்கு பிறகு புதிய மன்னர்கள், நான் பேச நினைப்பதெல்லாம், நாடோடி பாட்டுக்காரன் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். பிறகு மலையாள படங்களிலும் நடித்து வந்த இவர் மார்க்கெட் குறைந்ததும் சினிமாவை விட்டு விலகியிருந்தார். 1999 பரத் என்பவருடன் திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டிலானார். பிறகு 2008 தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தார். இவர்களுக்கு ருத்ரகேஷ் என்ற மகன் உள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி சினிமா நியூஸஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.